உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அன்பார்ந்த கார்பரேட் தமிழ் சேனல் அன்பர்களே, அரிய நாமக்கல் கணேசையுடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. அன்பார்ந்த கார்பரேட் தமிழ் சேனல் அன்பர்களே, இப்பொழுது 2ஆம் தேதி 11ஆம் தேதி 20ஆம் தேதி 29ஆம் தேதி, அதாவது 2ஆம் எண்ணில் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட 2ஆம் எண் கூட்டுத்தொகை வருகின்ற இந்த தேதிகளிலே பிறந்தவர்களுக்கு உண்டான ஆயுள் கால பலன்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு சிறிய ஜோதிட குறிப்பு தரலாம் என்றிருக்கிறோம். சந்திர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட 2வது எண் சலன எண்ணம் கொண்ட எண், நல்ல சுறுசுறுப்பு உடையவர். சுறுசுறுப்பு என்பதற்கு இவர்களைத்தான் குறிப்பிட வேண்டும். குழப்பங்கள் தனக்கு இருந்தாலுமே கூட அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மற்றவர்களை குழப்பக்கூடியவர்கள், கற்பனை சக்தி மிக அபாரமான உடையவர்கள் இந்த 2ஆம் எண்காரர்கள். அதாவது கூட்டுத்தொகை 2, 11, 20, 29 தேதிகள் பிறந்த அனைவருக்குமே கடவுள் பக்தி என்பது இவர்களுக்கு உண்டு. எப்பொழுதுமே பழைய நினைவுகள் மலரும் நினைவுகளாக நினைத்து அடிக்கடி அவற்றை நினைத்து பார்ப்பார்கள். பழைய நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் சிலாகித்து மகிழ்வார்கள். சகஜ நிலை இவர்களிடத்தில் ஒரு பழக்கமான ஒன்றாக இருக்கும். நல்ல திறமை மிக்கவர்கள். விடாமுயற்சி என்பது இவர்களுக்கு உண்டு. தான் எந்த சூழ்நிலையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு மிகவும் பாடுபடுபவர்கள். கலாரசனை அதிகம் உடையவர்கள். சங்கீதம், நாடகம், இசை இவற்றிலே கைதேர்ந்தவர்கள். வம்பு வழக்கு போன்றவற்றிலே கொஞ்சமும் விருப்பம் இல்லாதவர்கள். துணிச்சலும் உண்டு, கோழைத்தனமும் உண்டு, இரண்டுமே சமாளவிலே கலந்தவர்கள். அம்பாளுடைய மகாசக்தியினுடைய அருளை பெற்றவர்கள். தாய் அன்புக்காக இயங்குபவர்கள். சற்று வளைந்தும் கொடுப்பவர்கள். கற்பனை கவிதை என்பது இவர்கள் ஒரு சிலருடைய தொழிலாக இருக்கும். ஒரு சிலர் உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை மேற்கொண்டிருப்பார்கள். பால் போன்ற சில விவசாய பொருட்கள் மீது தொழிலாக கொண்டவர்களும் இவர்கள் தான். கவர்ச்சிகரமான ஒரு உருவம் உடையவர்கள். மக்களுடைய ஆதரவு இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். முன்னோர்களுடைய சொத்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வழக்கு வியாஜ்யம் போன்றவற்றிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு உண்டு. இவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஏதாவது ஒரு பெண்தான் காரணமாக இருக்கும். சோம்பலும் தயக்கமும் அவ்வப்போது வந்து தலை காட்டும். முக்கிய காரியங்களிலே மிகவும் தாமதமாக வந்துவிட்டு கடைசி நேரத்திலே அவசரப்படுவார்கள். நல்ல தொழில் என்பது இவர்கள் ஒரு சில தொழில்களை தேர்ந்தெடுத்து செய்வது என்பது தான். அதிலே இவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அடைந்து விடுவார்கள். வசதி வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. சில நேரங்களில் அதிகப்படியான ஆசையும் கொண்டிருப்பார்கள். மந்திர தந்திரங்களிலே இவர்களுடைய மனம் கொஞ்சம் சற்று ஈடுபாடு உண்டு. உணவு பிரியர்கள். தேசபக்தி, தமிழ் பக்தி, மொழிப்பற்று என்று இவர்களுக்கு அனைத்துமே உண்டு. நீர் உடம்புக்காரர்கள். வயிறு உபாதை என்பது இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடும். சிறுநீர் பிரச்சனையும் இவர்களுக்கு உண்டு என்பதால் மது பழக்கத்தை அறவே தவிர்க்க வேண்டியவர்கள் இந்த எண்காரர்கள். குறையை மறைத்து சில நேரங்களிலே நல்ல வழிகாட்டியாக விளங்குவார்கள். திருமண வாய்ப்பு இவர்களுக்கு அமையும் பட்சத்தில் நல்லபடியாக வளமிக்கவர்களாக அமைந்து விடுவார்கள். 1, 3, 5, 6 என்ற எண் கொண்டவர்கள் இவர்களுக்கு திருமண பொருத்தம் உண்டு. 7ஆம் நம்பர் மிகவும் பொருத்தமான ஒரு துணையாக அமையும். 8, 9 என்பது அறவே கூடாது. இப்பொழுது 1வதாக 2ஆம் எண் கொண்ட அந்த தேதியிலே பிறந்த சில அன்பர்களுக்கான ஒரு கணிப்பு. குடும்ப பொறுப்பு சுமப்பவர்கள் என்றால் இவர்கள்தான். வசதி வாய்ப்பு பெருக்கி ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்கு விரும்புபவர்கள். புடிவாத குணமும் அகங்காரமும் கொஞ்சம் உடையவர்கள். மனைவி, கணவன் இருவரும் ஒருவர் ஒருவர் அனுசரித்து போக வேண்டியது இவர்களை பொறுத்தளவிலே அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. வசீகரமான உடல் இவர்களுக்கு உண்டு. உடல் பருமன் உண்டு. கண், புருவம் போன்றவற்றிலே சிறிய திருத்தங்களை மேற்கொள்வார்கள்.
நீர் உடம்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஜலதோஷம் அடிக்கடி இவர்களுக்கு பிடிக்கக்கூடும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். சிறுநீர் தாரையிலே சில பிரச்சனைகள் இவர்களுக்கு உண்டு பண்ணலாம். மது பழக்கத்தை அறவே தவிர்க்க வேண்டும். எல்லா வகையிலுமே பணவரவை வந்து கொண்டிருக்கும். ஆடம்பர செலவினை விரும்புபவர்கள் சேமிப்பு என்பது மிகவும் குறைவு. கொடுக்கல் வாங்கலிலே இவர்கள் மிகுந்த கவனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சுத்தமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவர்கள் தெய்வ நம்பிக்கை இவர்களிடத்திலே மிகுந்து காணப்படுகின்ற ஒன்றாகும். கலை காவியம் ஓவியம் ஆகியவற்றை ஆர்வம் உண்டு. தைலம் மருந்து ஆகியவற்றை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபார தொழிலும் செய்வார்கள். இலட்சிய தாகம் இவர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆராய்ச்சி செய்கின்ற மனப்பான்மை மிகவும் உண்டு. எதிலுமே இவர்களுடைய திறமை வெளிப்படும். மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக கவிஞர்களாக பெண்தன்மை கொண்டவர்களாக இந்த எண்காரர்கள் விளங்குவார்கள். மனோபலமும் கற்பனை திறனும் மிகவும் அதிகமாக இருக்கும். சந்தேக புத்தி சற்று குறைத்து கொள்ள வேண்டும். மனதிலே இவர்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் அளவுக்கு செயல்கள் திறன் கம்மிதான். பேச்சு அதிகம். காதலிலே சற்று விருப்பம் கொள்பவர்கள். சந்தேக குணத்தை இவர்கள் விட்டுவிட வேண்டும். தியானம் யோகா போன்றவற்றிலே இவர்கள் ஈடுபட்டால் இவர்களுடைய மனநிலை மிகவும் சமமாக வைத்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும். விளையாட்டுகளிலே சற்று ஆர்வம் உடையவர்கள். தன்னம்பிக்கை அவ்வப்போது குறைந்து காணப்படும். சிந்தனை சிதறல்களில் சற்று எச்சரிக்கை குணமும் இவருக்கு இருக்கக்கூடும். பணியிலே தாமதமும் சஞ்சலமும் இவர்களுடைய சுபாவமாக இருக்கும். கவலைப்படுதலும் உண்டு. 11 எண் கொண்ட தேதியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை மிகுதியாக இருக்கும். எதிர்காலத்து ஞானியாக இருப்பார்கள். அவர்கள் தன்னுடைய தொழிலாக ஒரு சில இடத்திலே ஜோதிடம் மருத்துவம் போன்றவற்றிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். பொது நலனிலே சற்று அக்கறை உண்டு. மிக நேர்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து தவறாதவர்கள். வாக்கு தவறுதல் என்பது இவர்களிடத்தில் அறவே இருக்காது. பொருளாதாரத்திலே நல்ல சிறப்பு இவர்களுக்கு உண்டு. நடப்பதை சற்று கற்பனை திறனுடன் விவரிப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். துணிச்சல் என்பது சற்று கம்மிதான். இவர்கள் தனித்த ஒரு சூழ்நிலையிலே வாழ பழக மாட்டார்கள். கூட யார் சேர்கிறார்களோ அவர்களை பொறுத்து தன்னுடைய குணத்தையும் மாற்றிக்கொள்பவர்கள். குடும்ப வாழ்க்கையிலே வாதத்தையும் மனச்சோர்வையும் இவர்கள் அறவே அகற்ற வேண்டும். கற்பனை என்பது மிகவும் அழகியதாக இருக்கும் இவர்களது. புதிய திட்டங்கள் நிறைய தீட்டுவார்கள். பிடிவாத குணம் இவர்கள் விடுவிக்க வேண்டும். நல்ல ஓவிய கலைஞர்கள் இந்த எண்களிலே பிறப்பார்கள். பிறர் குறை சொல்வது தவிர்ப்பது என்பது இவர்களுக்கு மிகவும் நல்லது. விளம்பரத்தை சற்று விரும்புவார்கள். தண்ணீரிலே சில கண்டங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டு தொடர்பும் இவர்களுக்கு ஏற்படக்கூடும். அடுத்தவர்களிடம் நல்லவர்களாக பார்த்து ஆலோசனை கேட்க வேண்டும். ஐயம் என்பது அடிக்கடி ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி கோபம் பிடிவாதம் ஆகியவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். பெண் குழந்தைகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கலாம். குடும்பத்தின் மீது அன்பு செலுத்துதல் இவர்களுடைய அடிப்படை குணமாக இருக்கும். குடும்ப நிர்வாக மாற்றத்திலே மிகவும் விருப்பம் உடையவர்கள். உடல் பருமன் அகன்ற கண் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்கள் இவர்கள். எழுத்தாளர் கவிஞர் விளையாட்டு பயிற்சியாளர் என்கின்ற நிலையிலே இவர்களுடைய வாழ்க்கை அமைந்துவிடும். வாக்குவாதம் செய்யும் பொழுது பொது நலத்திலே ஈடுபடுவது மிகவும் சிறப்பு. நிம்மதியான வாழ்க்கையை மிகவும் விரும்புவார்கள். அடுத்து 20 தேதி கொண்டவர்கள் கற்பனை சக்தி அதிகம் கொண்டவர்கள். தெய்வ அருள் இவர்கள் நிறைய உடையவர்கள். சுயநலம் என்பது சிறிது மற்றவர்கள். மற்றவர்களுடைய உரிமைக்காகவும் மக்களுடைய உரிமைக்காகவும் போராடுகின்ற ஒரு தன்மை உடையவர்கள். பேராசை என்பது இவர்களிடத்தில் சிறிதும் இருக்காது. நல்ல வழிகட்டியாக திகழக்கூடியவர்கள். கற்பனை வளம் அற்புதம். மக்களை வசியப்படுத்துகிற மாதிரி இவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும். மிகப்பெரிய தலைவர்கள் இந்த தேதியிலே பிறந்து மிக சிறப்பாக தொண்டாற்றி மிக சிறந்த பதவிகளை வகித்து அரசியல் பதவிகளை வகித்து அரசாங்க பதவிகளை வகிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அமைந்துவிட்டிருக்கிறது. அடுத்ததாக 29 தேதிகளிலே பிறந்தவர்கள் சாந்தம் சமாதானம் என்கின்ற கொள்கைகளை உடையவர்கள். என்றாலும் சுயநலம் சற்று இவர்களுக்கு உண்டு. வீராப்பு பேசுவார்கள். விதண்டாவாதம் இவர்களிடத்தில் உண்டு. போராட குணம் மிகவும் அதிகம். திருமண வாழ்க்கையிலே விட்டு கொடுத்தல் இல்லாததால் சற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆற்றல் நல்ல காரியங்களும் உண்டு. சில நேரங்களிலே கெஞ்சலும் மிஞ்சலும் ஒன்றை ஒன்று மிஞ்சுவதாக இருக்கும். ஆட்சேபனை செய்வார்கள். பிடிவாதம் பிடிப்பார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரித்து செல்வார்கள். ஒரு சிலருடைய சேர்க்கை மட்டும் சரியில்லாமல் இருந்துவிட்டால் இவர்களுடைய வாழ்க்கை தடம் புரள வாய்ப்பு உண்டு. எனவே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இந்த மேற்கண்ட இரண்டாம் எண் கூட்டுத்தொகையிலே பிறந்தவர்கள் 7, 16, 25 என்கின்ற தேதிகள் நல்ல காலமாக இவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கிறது. இவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத தேதிகளாக 9, 18, 8, 26 தேதிகளை குறிப்பிடலாம். இவர்களுடைய பிடித்த வர்ணம் வெள்ளையும் லேஸ் பச்சையும் இவர்களுக்கு பிடித்த வர்ணமாக இருக்கும். உலோகம் என்பது பார்க்கும்பொழுது வெள்ளி சொல்லலாம். இவர்களுக்கு உரிய ரத்தனங்கள் முத்துவையும் வைரீரியத்தையும் சொல்லலாம். கிழமை என்பது திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மிக உகந்த கிழமை. இவர்களுடைய காலம் என்று குறிப்பிடும்பொழுது ஆகாத கிழமைகளை செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் குறிப்பிடலாம். இவர்களுக்கு உகந்த தேதிகள் எண்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2, 11, 20, 29, 56, 65, 24 முதலிய எண்கள் மிகவும் நல்ல விஷயங்களை எடுத்துக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த டாக்டர் சேனல் அன்பர்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுவது உங்கள் அடிய நாமக்கள் கணேசைய வாழ்வு. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.